Hi all, welcome to Namba Veet Diaries. இன்னைக்கு நம்ம Rava Veg Roll எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரவா 1 கப், கர்ட் 1/2 கப், சால்ட் ஆஸ் பர் டேஸ்ட், நம்ம பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன். இது எல்லாம் இப்போ ஆட் பண்ணிடலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த டோவை ஒரு 30 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சிடலாம். ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம பீஸா சாஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு 2 மீடியம் சைஸ் டொமேட்டோ எடுத்துருக்கோம், 1 சின்ன ஆனியன் வந்துட்டு நல்லா பொடிஷாக கட் பண்ணியிருக்கோம், சால்ட், கார்லிக் ஒரு 5 to 6 க்ளோவ்ஸ் நல்லா சின்னதாக சாப் பண்ணியிருக்கோம், சில்லி ஃப்ளேக்ஸ், டொமேட்டோ கெச்சப். தக்காளி நல்லா பாயில் ஆயிடுச்சு, நல்லா ஸ்கின் பீட் ஆகிட்டு வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கும் போது நம்ம ஆஃப் பண்ணி இதை கிரைண்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. இதில் நம்ம ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கதை ஆட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நல்லா சார்ட்டே ஆகட்டும். இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 5 to 6 கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம இப்போ பேஸ்ட் பண்ணி வச்ச டொமேட்டோ பியூரியும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட ஸ்பைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம பீஸா சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம கெச்சப் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டேங்கியம் என்ன நிறைய ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பீஸா சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இது கூல் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ரவா நல்லா ஸ்மூத் ஆயிடுச்சு. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் ஆயில் ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம ரோலுக்கு பிசைஞ்சிடலாம். நல்லா கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க, ஏன்னா அப்போ தான் நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தேய்ச்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா தேய்ச்சாச்சு. இதில் நம்ம பீஸா சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இப்ப
இப்போ நம்ம வெஜ் ரோலுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறோம், இது கூட கொஞ்சம் கேரட், கொஞ்சம் ஸ்வீட் கார்னும் ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் என்ன அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கேப்சிகம், இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நாம நம்மளோட ரோல ஸ்டஃப் பண்ணிக்கலாம். கொரியண்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நாங்கள் 3 வெஜ் ரோல்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம ஸ்டீம் பண்ணிடலாம். அதுக்கு நாம் ஒரு பேன் எடுத்திருக்கோம், கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கோம். இதுக்கு மேலே நம்ம பிளேட் அப்படியே வச்சிடலாம். இப்போ ஒரு மேலே லிட் போட்டு இது ஒரு 15 minutes நல்லா ஸ்டீம் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தாச்சு, நல்லா நம்மளுக்கு குக் ஆயிடுச்சு. இதை நாம் ஒரு தோசை பேனில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தோசை பேன் எடுத்துருக்கோம், இதில் கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்ம சூப்பரான வெஜ் ரோல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரோலுக்கு வந்துட்டு நம்ம ரவா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது நல்லா ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் தான். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.